நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி ஒன்றிய அரசை எதிர்ப்பவர்களை சிபிஐ அமலாக்கத்துறை மூலம் பாஜக மிரட்டி வருகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கை அகற்றப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்துக்கு ரூபாய் ஒரு கோடி வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் பி வலியுறுத்தியுள்ளார் பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட மேகதாது அணை கட்ட தமிழ்நாடு அரசு சம்மதிக்காது என அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்துள்ளார் கரும்பு கொள்முதல் ஆதார விலை மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என அரசுக்கு வைகோ வலியுறுத்தியுள்ளார் உதவி பேராசிரியர் பணிக்கு ஆண்டுக்கு இருமுறை மாநில தகுதி தேர்வு நடத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்ணாமலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் ஒன்றிய அரசின் பாரபட்ச நடவடிக்கை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் என கே எஸ் அழகிரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவையதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ராகுல்காந்தி முடிவு செய்துள்ளார் கேரளாவில் ஒரே நாளில் மழைக்கு மூணு மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் பலியாகினர் மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ் பூஷனுக்கு டெல்லி ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது சத்தீஸ்கர் வளர்ச்சியில் பாஜக முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் மக்களின் தேவைகளை பாஜக அறிந்துள்ளது என்றும் பிரதமர் மோடி பேசியுள்ளார் மேகதாது அணை கட்ட தேவையான ஒப்புதல் பெற துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட செய்திகள் கூடலூர் நகராட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் திறன் வளர்க்கும் திட்டம் நகராட்சி அலுவலகத்தில் தலைவர் அறிவுக்கரசு தொடங்கி வைத்தார் கோவை குறிச்சி பகுதியில் ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டும் போக்கும் நிஷாகாந்திபூவை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் திருநள்ளாறு அருகே பி ஆர்டி சி பேருந்து ஓட்டிக் போது சக்கரத்தின் நட்டுகள் கழன்று விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலத்தின் மண்ணின் தரத்தை உயர்த்த விவசாயிகளுக்கு வண்டல் மண் இலவசமாக வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருப்பூர் அருகே சாய தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது மேலும் கருபொகை வெளியேறியதால் பதற்றம் நிலவியது உலகச் செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது ஆறு வழக்குகள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மெக்சிகோவின் மலைப்பாதிலிருந்து பேருந்து கவிழ்ந்ததில் இருபத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தென்னாப்பிரிக்காவில் பகுதியில் எரிவாயு கசி ஏற்பட்டதில் குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு பேர் பலியாகினர் விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணிக்கு தேர்வானது தினந்தோறும் நான் கண்ட கனவு என இளம் வீரர் திலக்கோரமா கூறியுள்ளார்